அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அக்டோபர் 24 தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய நாள் சுபக்கிறது ஐப்பசி மாதம் 7 தேதி திங்கட்கிழமை தேய்பிறை. இன்று தீபாவளி பண்டிகை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 3:33 மணி வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரம், பின்பு சித்திரை நட்சத்திரம். திதி இன்று மாலை 5:39 மணி வரைக்கும் சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும், ராசிப்படி கும்பம் மற்றும் மீனராசிக்காரங்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 6:15 மணியிலிருந்து 7:15 மணி வரைக்கும், மாலை 4:45 மணியிலிருந்து 5:45 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 9:15 மணியிலிருந்து 10:15 மணி வரைக்கும், மாலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும். ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும். குளிகை மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும். யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும். கரணம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும். இன்னைக்கு சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:02. சூலம் இன்று கிழக்கு திசை. இன்றைய நாளில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு மேஷ ராசியிலையும், செவ்வாய் மிதுன ராசியிலையும், சந்திரன் சிம்ம ராசியிலையும், புதன் கேது சூரியன் சுக்கிரன் துலாம் ராசியிலையும், சனி பகவான் மகர ராசியிலையும், குரு பகவான் மீன ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5.4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும். உங்கள் முயற்சிகளில் இன்னைக்கு நீங்கள் வெற்றி காண்பீங்க. சிலர் இன்னைக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. பணியிட சூழல் சுமூகமாக இருக்கும். உங்கள் பணிகளை இன்னைக்கு நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட உங்கள் அன்பு வெளிப்படுத்துவீங்க. இருவருக்கும் இடையேயான உறவில் புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் சலுகைகள் மற்றும் ஊக்கத்தொகை வகையில் சிலருக்கு பணவரவு கிடைக்கும். உங்கள் சேமிப்பு இன்னைக்கு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்கும். உங்கள் நீண்ட நாள் ஆசைகளெல்லாம் இன்னைக்கு நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க. பிரபலங்களின் உதவிகள் சிலருக்கு இன்னைக்கு கிடைக்கும். பழைய கடன் பிரச்சனைகளெல்லாம் இன்னைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க. சுபகாரியம் சம்பந்தமான எண்ணங்களெல்லாம் இன்னைக்கு ஈடேறும். உறவினர்கள் மூலமாக சிலருக்கு இன்னைக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. எதிர்பாராத உதவி சிலருக்கு கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமாக புதிய அனுபவம் சிலருக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மதிப்பு கூடும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5.4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5.4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5.4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் காலதாமதம் குறையும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு தீபாவளி பண்டிகை. லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதால வீட்டில் செல்வ வளம் பெருகும். அதோட சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு. தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பு. சந்திரன் வழிபாடு செய்வதால சகல நன்மைகளும் உண்டாகும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5.4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். இதிலும் சாதகமான நிலை உண்டாகும். பணி நிமித்தமாக இன்னைக்கு சிலர் பயணங்கள் மேற்கொள்வீங்க. பணியிட சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்கள் பணிகளை இன்னைக்கு நீங்கள் விரும்பி செய்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நட்பாக பழகுவீங்க. ஒருவருக்கொருவர் இன்னைக்கு புரிஞ்சு நடந்துப்பீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு சிறப்பாகவே இருக்கும். உங்கள் சேமிக்கும் நிலையும் இன்னைக்கு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிறந்த முறையில் உங்கள் ஆரோக்கியம் இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை சிலர் யோசிப்பீங்க.
பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவாங்க. பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகள் எடுப்பீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களின் தொந்தரவெல்லாம் இன்னைக்கு குறையும். அலுவலகத்தில் உங்கள் மரியாதை கூடும். உத்தியோக பணிகளில் இருக்கும் நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. வீட்டின் தேவைகளை அறிந்து சிலர் நிறைவேற்றுவீங்க. விடாப்பிடியாக செயல்பட்டு இழுபறியான பணிகளை சிலர் செய்து முடிப்பீங்க. உங்கள் திறமை கொண்டான பாராட்டுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வி சம்பந்தமான சிந்தனைகள் தோன்றும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் திருப்பம் நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் நுணுக்கங்களை அறிவீங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இழுபறிகளெல்லாம் குறையும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு தீபாவளி பண்டிகை. லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதால வீட்டில் செல்வ வளம் பெருகும். அதோட சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு. தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பு. சந்திரன் வழிபாடு செய்வதால சகல நன்மைகளும் உண்டாகும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாளில் மகிழ்ச்சியான மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க. சிலருக்கு இறை வழிபாட்டில் மனம் ஈடுபடும். பணியிடத்தில் இன்றைக்கி உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட மகிழ்ச்சியாக பழகுவீங்க. இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி வளர்ச்சி இன்னைக்கு சாதகமாகவே இருக்கும். போதிய அளவுக்கு நீங்கள் சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கும். உங்கள் பலம் மற்றும் பலவீனத்தை சிலர் உணர்வீங்க. கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சுமூகமாக முடியும். மனைவி வழியில் சிலருக்கு நல்ல செய்தி கிடைக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகளின் உதவிகள் சிலருக்கு கிடைக்கும். அரசு சம்பந்தமான துறைகளில் இருக்கவங்களுக்கு மேன்மையான சூழல் உண்டாகும். பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகளெல்லாம் இன்னைக்கு படிப்படியாக குறையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த இன்னல்களெல்லாம் நீங்கும். மனசுக்கு பிடிச்ச ஆடைகளை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. உத்தியோக பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்கள் மனசுக்கு திருப்தியை உண்டாக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையான நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னல்களெல்லாம் குறையும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருப்திகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு தீபாவளி பண்டிகை. லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதால வீட்டில் செல்வ வளம் பெருகும். அதோட சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு. தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பு. சந்திரன் வழிபாடு செய்வதால சகல நன்மைகளும் உண்டாகும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் திறமையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி இன்னைக்கு நீங்கள் எதிலும் வெற்றி காண்பீங்க. பணி நிமித்தமாக இன்னைக்கு சிலர் பயணங்கள் மேற்கொள்வீங்க. உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்கு முன்னாடியே சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இனிமையான வார்த்தைகள் பேசி மகிழ்விப்பீங்க. இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும். இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. நிதி
நிலைமையை பொறுத்த வரைக்கும் தொலைதூரத்திலிருந்து சிலருக்கு பணம் வர வாய்ப்பு இருக்குது. உங்கள் சேமிப்பு இன்றைக்கி உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மகிழ்ச்சியான மனநிலை இன்றைக்கி உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கும். பணப்புழக்கம் இன்றைக்கி அதிகரிக்கும். பிள்ளைகளால் உங்கள் சமூக அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து சிலருக்கு நல்ல செய்தி தேடி வரும். வாகன வசதி சிலருக்கு பெருகும். உங்களை தேடி வந்தவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் உதவிகள் செய்வீங்க. வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை சிலர் மாற்றுவீங்க. சிலர் தலைமைக்கு நெருக்கமாவீங்க. உங்கள் பணிகளில் இருக்கும் மறைமுக எதிர்ப்புகளை தெரிஞ்சுப்பீங்க. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் இன்றைக்கி அமையும். அரசு சம்பந்தமான துறைகளில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். உங்கள் மனசில் வித்தியாசமான சிந்தனைகள் அதிகரிக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளெல்லாம் இன்றைக்கி குறையும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் யோகம் கிட்டும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான 4. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மயில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மயில் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் எதிர்ப்புகள் அறிவீங்க. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனைகளெல்லாம் குறையும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி தீபாவளி பண்டிகை. லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதால வீட்டில் செல்வ வளம் பெருகும். அதோட சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு. தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பு. சந்திரன் வழிபாடு செய்வதால சகல நன்மைகளும் உண்டாகும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பான நாளாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நீங்கள் இன்றைக்கி ஆர்வமாக உங்கள் பணிகளை செய்வீங்க. புதிய யுக்திகளை கையாள்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட மகிழ்ச்சியாக பழகுவீங்க. ஒருவருக்கொருவர் இன்றைக்கி புரிஞ்சு நடந்துப்பீங்க. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும். ஏற்றமான பலன்கள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எந்தவித ஆரோக்கிய குறைபாடும் இல்லாமல் சிறப்பான ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருப்பீங்க. வருங்கால திட்டங்களெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நிறைவேறும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி கூடும். உறவினர்களால் சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும். வேற்று மதத்தவர்களின் உதவிகள் இன்றைக்கி சிலருக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுப்பீங்க. உத்தியோகத்தில் பழைய சிக்கல்களெல்லாம் இன்றைக்கி தீரும். புதிய நபர்களின் அறிமுகத்தினால மாற்றமான சூழல் உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். வெளியூர் சம்பந்தமான பயண வாய்ப்புகள் சிலருக்கு கைகூடும். உங்கள் மனசுக்கு பிடிச்ச பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. சாதுரியமான பேச்சுக்களால் நெருக்கடிகளெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு குறையும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு கணவன் நனவாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான 5. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இல்லை நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளநீல நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் மாற்றமான சூழல் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி தீபாவளி பண்டிகை. லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதால வீட்டில் செல்வ வளம் பெருகும். அதோட சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு. தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பு. சந்திரன் வழிபாடு செய்வதால சகல நன்மைகளும் உண்டாகும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் உங்கள் செயல்களில் சில தாமதங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. உங்கள் அணுகுமுறையில் இன்றைக்கி பொறுமை தேவைப்படும்.
பணியிடத்தில் உங்கள் பணிகளை கையாள்வதை கடினமாக உணர்வீங்க. சக பணியாளர்களோட தவறான புரிந்துணர்வு உண்டாக வாய்ப்பு இருக்கு. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட பொறுமையை கடைப்பிடிக்க பாருங்க. பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் அதிக செலவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்கள் சேமிப்பு இன்னைக்கு எளிதில் குறையும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் செரிமானம் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். பிள்ளைகளால் சிலருக்கு ஆறுதல் கிடைக்கும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் சிலருக்கு அதிகரிக்கும். சிலர் நவீன மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் சிலர் போட்டிகளை சமாளிப்பீங்க. உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த உதவி சிலருக்கு இன்னைக்கு கிடைக்கும். உங்கள் பெருந்தன்மையான செயல்பாடுகளால் சிலருடைய ஆதரவை பெறுவீங்க. உங்கள் தோற்ற பொலிவை பற்றிய எண்ணங்கள் சிலருக்கு இன்னைக்கு அதிகரிக்கும். நீங்கள் செய்யும் செயல்பாடுகளில் ஒருவித சோர்வும் ஆர்வமின்மையும் இருக்கும். உங்கள் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். இன்னைக்கு எதிர்பாராத அலைச்சல் சிலருக்கு இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சந்தன நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் உதவிகள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வமின்மையான நாளாக இன்றைய நாள் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு தீபாவளி பண்டிகை. லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதால வீட்டில் செல்வ வளம் பெருகும். அதோட சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு. தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பு. சந்திரன் வழிபாடு செய்வதால சகல நன்மைகளும் உண்டாகும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் எதிலும் பொறுமையை கடைப்பிடிக்க பாருங்கள். நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்களே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக ஈடுபாடு இன்னைக்கு உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். பணியிட சூழல் அவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்காது. பணிகள் சற்று அதிகரித்து இருக்கும். சக பணியாளர்கள் கிட்ட இன்னைக்கு சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அனுசரித்து செல்வது நல்லது. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு உண்டாக நிதானமான அணுகுமுறை தேவைப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பயணங்களுக்காக சிலர் பணம் செலவு செய்வீங்க. தேவையில்லாத செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்க பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண் சம்பந்தமான உபாதைகளும் சிலருக்கு பல் சம்பந்தமான உபாதைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். பிள்ளைகள் உங்கள் அறிவுரைகளை இன்னைக்கு ஏற்றுப்பாங்க. மனசுக்கு பிடிச்ச பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. மனைவி வழி உறவினர்கள் இன்னைக்கு உங்களை மதிப்பாங்க. வியாபாரத்தில் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் சிலருக்கு காலதாமதமாக கிடைக்கும். உயர் அதிகாரிகள் கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து நடந்துக்க பாருங்கள். தன வரவில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உண்டாகும். ஆன்மீகம் சம்பந்தமான பணிகளில் இணக்கி சிலருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். இயந்திரம் சம்பந்தமான பணிகளில் இருக்கவங்க பொறுமையோடு செயல்பட பாருங்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளஞ்சிவப்பு நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் அனுசரித்து செல்ல பாருங்கள். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்க பொறுமையோடு செயல்பட பாருங்கள்.
இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு தீபாவளி பண்டிகை, லக்ஷ்மி குபேர பூஜை செய்யறதால வீட்டில் செல்வ வளம் பெருகும். அதோட சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு. தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பு. சந்திரன் வழிபாடு செய்வதால சகல நன்மைகளும் உண்டாகும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். உங்கள் லட்சியங்களெல்லாம் இன்னைக்கு நிறைவேறும். பணியிட சூழல் இன்னைக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்கள் பணியில் நீங்கள் எளிதில் வெற்றி காண்பீங்க. பதவி உயர்வு இன்னைக்கு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணையோட நல்லுறவை ஏற்படுத்த முயற்சி செய்வீங்க. இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை இன்னைக்கு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். புதிய முதலீடுகளுக்காக இன்றைய நாள் சிலர் பயன்படுத்துவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் பெரும்பாலும் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் உண்டாகும். புதிய நட்பால் இன்னைக்கு சிலர் ஆதாயம் அடைவீங்க. வராதுன்னு நினைத்த பணம் சிலருக்கு கைக்கு வந்து சேரும். வெளிவட்டாரத்தில் சிலருக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். தெய்வீக ஈடுபாடு சிலருக்கு இன்னைக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாகவே அமையும். வெளியூர் செல்வதற்கான முயற்சிகள் சிலருக்கு ஈடேறும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பணிகளில் லாபகரமான சூழ்நிலை உண்டாகும். சமூகம் சம்பந்தமான பணிகளில் இருக்கவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. உயர் அதிகாரிகளின் ஆதரவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். உடன் பிறந்தவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் உங்களுக்கு புதிய நம்பிக்கையை உண்டாக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பிங்க் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிங்க் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான நாளாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு தீபாவளி பண்டிகை, லக்ஷ்மி குபேர பூஜை செய்யறதால வீட்டில் செல்வ வளம் பெருகும். அதோட சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு. தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பு. சந்திரன் வழிபாடு செய்வதால சகல நன்மைகளும் உண்டாகும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். உங்கள் தன்னம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு எதிரும் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். பணியிடத்தில் உங்கள் செயல்திறன் காரணமாக மேலதிகாரிகளின் பாராட்ட சிலர் பெறுவீங்க. உங்கள் நீண்ட நாள் ஆசைகளெல்லாம் இன்றைக்கி நிறைவேறும். உங்கள் இனிமையான வார்த்தைகள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணையை மகிழ்விக்கும். இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் கணிசமான தொகையை சம்பாதிப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கும். எந்தவித ஆரோக்கிய குறைபாடும் இன்றைக்கி பெரும்பாலும் இருக்காது. கணவன் மனைவி மனம் விட்டு பேசி மகிழ்வீங்க. இருவரும் இணைந்து புதிய முடிவுகள் எடுப்பீங்க. புதியவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க. கேட்ட இடத்திலிருந்து சிலருக்கு இன்னைக்கு உதவிகள் எல்லாம் கிடைக்கும். உடல்நிலை சிலருக்கு சீராகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்போடு செயல்படுவாங்க. கொடுக்கல் வாங்கலில் இருந்த இழுபறிகளெல்லாம் இன்னைக்கு குறையும். வியாபாரம் சம்பந்தமான பணிகளில் இருக்கவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உங்கள் மனசில் இருந்த குழப்பங்களெல்லாம் குறையும். புதுவிதமான தேடல் உண்டாகும். விரும்பிய பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. அரசு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சி பெருகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங்.
உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சாம்பல் நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் இழுபறிகளெல்லாம் குறையும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு தீபாவளி பண்டிகை, லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதால வீட்டில் செல்வ வளம் பெருகும். அதோட சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு. தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பு. சந்திரன் வழிபாடு செய்வதால சகல நன்மைகளும் உண்டாகும். மகர ராசிக்கான பொது பலன்கள், உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாமைய நிதானமான அணுகுமுறை தேவைப்படும். விருப்பமான விஷயங்களை அடைய நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். சில தாமதங்களை சந்திப்பீங்க. நல்ல விளைவுகள் பெற பயனுள்ள முடிவுகளை பின்பற்ற முயற்சி செய்யுங்க. பணியிடத்தில் கடினமான சூழல் நிலவும். உங்கள் இலக்கு அடைவதில் சில தாமதங்கள் இருக்கும். உங்கள் பணிகளை கையாள்வதில் பொறுமை தேவைப்படும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அகந்தையான போக்கை வெளிப்படுத்துறதை தவிர்த்துக்க பாருங்கள். விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செலவுகள் சற்று அதிகரித்தே இருக்கும். தேவையில்லாத செலவுகள் சிலருக்கு உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால செலவுகளை குறைக்க முயற்சி செய்யுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கமின்மை சம்பந்தமான பாதிப்புகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். உங்கள் வருங்கால திட்டத்தில் ஒன்று இன்னைக்கு நிறைவேறும். பிள்ளைகளின் தனித்திறமைகளை சிலர் கண்டறிவீங்க. வியாபாரத்தில் சில சூட்சமங்களை தெரிஞ்சுப்பீங்க. உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனைகள் இன்னைக்கு ஏற்கப்படும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தவறி போன சில பொருட்கள் இன்னைக்கு சிலருக்கு மீண்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வாகன பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்தில் நிதானத்தோடு செயல்பட பாருங்க. உத்தியோகம் சம்பந்தமான பிரச்சனைகளெல்லாம் இன்னைக்கு படிப்படியாக குறையும். தொழில் வியாபாரத்தில் மந்தத்தன்மை உண்டாக வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். எனக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 6. எனக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சந்தன நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் நெருக்கம் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரங்க நிதானத்தோடு செயல்பட பாருங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மந்தத்தன்மை நீங்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு தீபாவளி பண்டிகை, லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதால வீட்டில் செல்வ வளம் பெருகும். அதோட சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு. தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பு. சந்திரன் வழிபாடு செய்வதால சகல நன்மைகளும் உண்டாகும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள், உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் அவ்வளவு எளிதாக விருப்பமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் எதிர்பார்ப்புகளை இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். பணியிடத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். இன்னைக்கு நீங்கள் திட்டமிட்டு உங்கள் பணிகளை செய்ய பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க பாருங்கள். இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பேச்சில் நிதானம் தேவைப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு சற்று குறைந்தே இருக்கும். செலவுகளும் சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதால உங்கள் பணத்தை கவனமாக கையாள பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது. காய்ச்சல் மற்றும் தலைவலி சம்பந்தமான பாதிப்புகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். சில நேரங்களில் வேண்டா வெறுப்பாக சிலர் பேசுவீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களோட வளைந்து கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. இன்றைக்கி உங்களை யாரும் கண்டுக்கலை, யாரும் உங்களுக்கு பெருசாக முக்கியத்துவம் தரலை, இப்படியெல்லாம் சிலர் புலம்புவீங்க.
வியாபாரத்தில் சிலருக்கு சிறிய அளவில் இழப்புகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் சிலருக்கு மறைமுக அவமானம் வந்து போகும். மற்றவங்களை பற்றி கருத்துக்கள் சொல்வதில் கவனம் தேவைப்படும். எதிர்பாராத சில உதவிகள் மூலமாக மாற்றமான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். வாகன பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்தில் நிதானத்தோடு செயல்பட பாருங்கள். நீங்கள் எடுத்து செல்லும் உடைமைகளில் விழிப்புணர்வு தேவைப்படும். உத்தியோக பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நாவடக்கம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் கவனம் தேவைப்படும். சதயம் நட்சத்திரக்காரங்க நிதானத்தோடு செயல்பட பாருங்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு தீபாவளி பண்டிகை. லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதால வீட்டில் செல்வ வளம் பெருகும். அதோட சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு. தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பு. சந்திரன் வழிபாடு செய்வதால சகல நன்மைகளும் உண்டாகும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். சிலருக்கு புதிய நண்பர்கள் இன்றைக்கி கிடைப்பாங்க. சிலர் விருந்து விசேஷங்களில் கலந்துப்பீங்க. பணியிடத்தில் உங்கள் திறமைகள் மதிக்கப்படும். நீங்கள் செய்யும் பணிகளை இன்றைக்கி விரும்பி செய்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட வெளிப்படையாக பேசுவீங்க. இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு இருக்கும், அன்பு அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை இன்றைக்கி சிறப்பாகவே இருக்கும். சிலர் புதிய முதலீடுகள் செய்ய திட்டமிடுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சுறுசுறுப்பாக இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. குடும்பத்தில் கலகலப்பான சூழல் நிலவும். வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பு கூடும். சகோதர வகையில் சிலருக்கு உதவிகளெல்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் பாக்கியங்களெல்லாம் வசூலாகும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். சுபகாரியம் சம்பந்தமான முயற்சிகளில் சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மூலமாக அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். பெரிய மனிதர்களின் சந்திப்பால் நன்மையான சூழல் உண்டாகும். உங்கள் மனசில் புத்துணர்ச்சியான சிந்தனைகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களில் தெளிவு பிறக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக இன்னைக்கு சிலருக்கு மேன்மையான சூழல் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மையான சூழல் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மேன்மையான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி தீபாவளி பண்டிகை. லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதால வீட்டில் செல்வ வளம் பெருகும். அதோட சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு. தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பு. சந்திரன் வழிபாடு செய்வதால சகல நன்மைகளும் உண்டாகும்.